Hi friends, in the video, we have a normal distribution for examples. So, first question is, now, there are two items. One is under 45, and over 64. Now, under 45, 31% இருக்கு அதே மாதிரி ஓவர் 64ல 8% வந்து ஐட்டम्स இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மீன் வந்து கேட்டிருக்காங்க வேரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனால நமக்கு என்ன ஃபார்முலா z equal to x minus mu by sigma சோ ஃபர்ஸ்ட் நமக்கு xங்கிறது எதை எடுத்துக்கணும்னா அந்த அண்டர் ஓவர்னு குடுத்துட்டாங்க இல்லையா அதான் xோட வேல்யூ இப்போ அண்டர் 45 அப்ப xோட வேல்யூ 45 இன்னொரு xோட வேல்யூ 64 சோ எடுத்தாச்சா இப்போ இங்க இந்த ஈக்குவேஷன்ல xக்கு பதிலா இந்த 45 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சிருக்கோம் இங்க 64 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சிருக்கோம் சோ இது நம்ம கொடுத்திருக்க கிவன பொறுத்து நாம வந்து இந்த ரெண்டு இத ஈக்குவேஷன் எழுதி இருக்கோம் So next வந்துட்டு என்னன்னா இந்த டயகிராம் so இந்த டயகிராம் வந்து எப்படி போடணும் அப்படினா first இது origin 0 வா இருக்கும் normal distributionனால இந்த மாதிரி wave formatல தான் இருக்கும் நமக்கு so next questionல என்ன கொடுத்திருக்காங்க first under 45 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ under னால என்ன கீழ கீழ அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கனவே நமக்கு என்னன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல தான் வரும் ஓகேவா சோ இப்போ நெகட்டிவ் இது நெகட்டிவ்ல வரும் இது பாசிட்டிவ்ல வரும் இப்போ under அப்படினா அது வந்து என்ன நெகட்டிவ் ஆக்சிஸ் So, 45. அதுக்கு என்ன percentage கொடுத்திருக்காங்க 31. So, இங்கே வந்து நம்ம 31 இருக்கு அப்படினு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு ஓவர் 64 னா ஓவர்ங்கிறது பாசிட்டிவ் சைடுல வரணும். அப்ப இது பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல வரும். இப்ப இதுக்கு எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்க 8%. So, 8ங்கிறது நம்ம இங்கே அப்ராக்ஸிமேட்டா இங்கே இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். So, next இந்த ரீஜியன்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மீன் வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். First, இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அடுத்து இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இந்த இது கண்டுபிடிச்சோம்னா நம்ம z1 கண்டுபிடிச்சிரலாம் இந்த ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம்னா z2 வந்து கண்டுபிடிச்சிரலாமா சோ அப்ப இதோட ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இவ்ளோதான் நம்ம क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இப்போ परसेंटेज அப்படினால என்ன அது வந்து 100 சோ அண்டருக்கு 50 ஓவருக்கு 50 ஓகேவா சோ அப்போ என்ன ஆகும் இங்க 50 னா இங்க ஆல்ரெடி 31% வந்து ஆக்குபை ஆயிடுச்சு சோ அப்ப இதுக்கு வந்து என்ன 19% 19 + 31 50 அதே மாதிரி இங்க 8 இருக்கு அப்ப 50 ல 8 போச்சுனா 42% ஓகேவா சோ இத தான் வந்து நம்ம எப்படி எழுதி இருக்கோனா இந்த z1 ல இருந்து 0 z1 ல இருந்து 0 க்கு 19% னா 19/100 0.19 அதே மாதிரி இங்க 0 ல இருந்து z2 க்கு 42% னா 0.42 ஓகேவா சோ இது எதுக்கு நெகட்டிவ் சைன்னா இது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கு ஏனா இது அண்டர் இல்லையா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கனால இங்க நெகட்டிவ் சைன் போட்டுறோம் இப்போ இதுக்கு நார்மல் டேபிள்ல பாக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படினா நெகட்டிவ் சைன் தான் வரும் ஓகேவா நமக்கு வர ஆன்சருக்கு நெகட்டிவ் சைன் வந்து போட்டுக்கணும் இதான் வந்து நார்மல் டேபிள் சோ ஃபர்ஸ்ட் நமக்கு z1 ங்கற ரேஞ்சுக்கு நம்ம வந்து என்ன परसेंटेज வந்து கொடுத்துறோம் 19% 19% னா 19/100 அப்ப 0.19 சோ அந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படினா 0.5 க்கு நேரா இருக்கு சோ இப்போ 0.19 எக்ஸாக்ட்டா இருந்தா தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ 0.1915 னு இருக்கு சோ அப்ப நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏனா 0.19 ங்கறது 1915 னா நம்ம எப்படி வரணும் 0.20 னு வந்துருமா சோ நமக்கு வந்து 0.19 தான் வேணும் அப்பனா என்ன பண்ணனும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூனா 0.187 னா அது வந்து 0.19 க்கு க்ளோஸா இருக்குமா சோ அதனால அந்த தான் எடுத்துக்கணும் அது பார்த்தோம் எதுக்கு நேரா இருக்கு அப்படினா 0.4 க்கு நேரா இருக்கு y ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ்ல 0.09 க்கு நேரா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இத எப்படி எழுதணும்னா y ஆக்சிஸ்ல இருக்கறத தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு 0.4 x ஆக்சிஸ்ல 9 இருக்கு சோ அப்ப 0.49 அப்படினு சொல்லி எழுதணும் So next, Z2 கண்டுபிடிக்கிறதுக்கு Z2 க்கான परसेंटेज எவ்வளவு 42% 42% அப்படினா 0.42 இப்போ 0.42 எக்ஸாக்ட்டா நமக்கு கிடையாது 420 இருக்கு ஆனா அது பக்கத்துல 7 இருக்கு 7 அப்படினா நம்ம அப்ராக்ஸிமேட் பண்ணும்போது 5 க்கு மேல இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன ஆகும்னா 0.43 னு வந்துரும் நமக்கான 0.42 தான் வேணும் சோ அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும் இப்போ 0.4192 எடுத்து போமா சோ அதுக்கு நேரா y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு 1.4 இருக்கு x ஆக்சிஸ்ல 0.00 இருக்கு சோ இப்போ இத நம்ம எப்படி எழுதணும் 1.4 னு எழுதணும் மேல 0 x ஆக்சிஸ்ல 0 இருக்கனால நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம் வேற நம்பர் இருந்தா அதை கன்சிடர் பண்ணி எழுதணும் ஓகேவா இப்போ ஃப்ரம் த டேபிள் டேபிள்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படினா நமக்கு z1 க்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் z2 க்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் சோ இப்போ என்ன பண்ணனும் z1 க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் z2 க்கு பதிலா இந்த வேல்யூவை நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் z1 z1 வந்துட்டு சோ ஃபர்ஸ்ட் z1 க்கு என்ன கிடைச்சது -0.49
45 minus mu by sigma. Potacha, adutha enna pannom idai multiply pananum. Appa 0.49 into sigma. அடுத்து இந்த மைனஸ் மியூ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் மியூ ஆயிரும் ஈக்குவல் டு 45. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி வந்துட்டு இசட் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் டூக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிது 1.464 மைனஸ் மியூ சிக்மா. இந்த சிக்மா இதோட மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 1.4 சிக்மா இந்த மைனஸ் மியூ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் மியூ ஆயிரும் ஈக்குவல் டு 64. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். என்ன பண்ண போகிறோன்னா முன்னாடி கண்டுபிடிச்ச தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன்று கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மோட் போட்டு ஈக்குவேஷன் மோட் போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, கேல்குலேட்டரில் அப்படி சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் என்ன மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்குவோமா, கீழே இருக்க எல்லாத்துக்குமே மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ், ப்ளஸ் இருக்கனால மைனஸ், ப்ளஸ் இருக்கனால மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் மியூ மைனஸ் மியூ கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 64ல் 45 போணுச்சுன்னா 19, பெரிய நம்பரோட சைன் மைனஸில் இருக்கனால மைனஸ். அடுத்து ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு ரெண்டே ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு சிக்மா. ஓகே, இப்போ சிக்மா வந்து இங்கே இருக்குது. இப்போ மைனஸ் 19 இது இங்கே மல்டிப்ளேல இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடு, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா ரெண்டு மைனஸ்க்கும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன 10 வேல்யூ கிடச்சிருச்சு சிக்மாக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு, மியூவோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 3 வந்து என்ன இருந்துச்சு, 0.49 சிக்மா ப்ளஸ் மியூ ஈக்குவல் டு 45. சிக்மாக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ போட்டோன்னா என்ன ஆகும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணனா 4.9, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே வந்துடும், ப்ளஸ் மியூ ஈக்குவல் டு 45. இப்போ மியூவோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். இப்போ மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துருவோமா, அப்போ இந்த மைனஸுங்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வந்துடும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 49.9. இப்போ 49.9 நம்ம 15 எடுத்துக்கலாமா, அப்ராக்சிமேட் பண்ணி 0.5 மேலே போணுச்சுன்னா நெக்ஸ்ட் டிஜிட் எடுத்துப்போம். ஸோ அதனால 50. ஓகே, ஸோ இப்போ மியூங்கிறது 50 ஆகிடுச்சு. சிக்மாவோட வேல்யூ தான் தெரியும், வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். அப்போது நமக்கு இது வந்து 10 வந்துச்சுன்னா அப்போ 10 × 10 = 100. அப்போ வேரியன்ஸ் வந்து நமக்கு என்னது, 100. ஓகேவா? அப்போ மீன் வந்துட்டு 50, வேரியன்ஸ் வந்து 100. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும்னா கேளுங்கள். பிக்யூடி பிளேலிஸ்ட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.